Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாலக் பன்னீர் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் ரொட்டி சப்பாத்தி அப்புறம் தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பண்றதுக்கு வந்து ஒரு கட் பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட்டா 200 கிராம் போல இருக்கும். அடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து பன்னீரை கியூப்ஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து சீரகம் 1 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பச்சை மிளகாய் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 4-5 பல் பூண்டு, இது கூட வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும்தான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். இதுக்கப்புறம் வந்து மசாலா பவுடர்ஸ் மட்டும்தான். இப்போ வந்து பாலக் பன்னீர் சேர்த்து எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆகி கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது இதில் வந்து பாலக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரையோட தண்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கீரையை விட தண்டில் தான் அதிகமான சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலக்கீரையோட தண்டு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் அதையும் ஆட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம், 1-2 நிமிஷம் வெந்தாவே போதும். சீக்கிரமாக எடுத்துருங்க, இல்லைனா வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆல்ரெடி தண்ணியை கொதிக்க வச்சு ஆட் பண்ணதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ 2 நிமிஷத்துலேயே வந்து இதை எடுத்துருங்க. பாலக்கீரை வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது வந்து தண்ணி சீக்கிரமாக வடிகிற மாதிரி இருக்கிற ஒரு பவுலில் ஆட் பண்ணுறேன். இந்த பாலக்கீரை வந்து ஹீட்டுக்கு சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு நார்மல் கோல்டு வாட்டரை வந்து ஆட் பண்ணுறேன். ஐஸ் வாட்டர் இருந்தால் அதில் வாஷ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டரே போதும். இப்போ வாஷ் பண்ணி எடுத்த பாலக்கீரை வந்து தண்ணி வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பாலக் பன்னீருக்கு தேவையான மசாலாஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மசாலா மேக் பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் வந்து இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி வந்து 1-2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு இதையும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து சூடாறிடுச்சு. இப்போ ஏற்கனவே வந்து பாலக்கீரை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அது கூடயே இதையும் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாலக் பன்னீருக்கான மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால வந்து கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் போல் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மசாலாஸோட ராஸ்மெல் போக அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க. இப்போ இதில் வந்து அரைச்செடுத்த மசாலாஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண மசாலா பவுடர் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு வேக விடலாம். 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச பன்னீர் கியூப்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/4 கப் போல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா வந்து கர்டோ இல்லைனா வந்து பாலாடையோ ஆட் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வந்து பாலக் பன்னீருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ 1-2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு.
இப்போ நம்மளோட பாலக் பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட பாலக் பன்னீர் வந்து எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. அதோட இதில் இருக்கிற பன்னீர் க்யூப்ஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை வந்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பாலக் பன்னீர் ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.